வணக்கம், இது உங்களுக்கு அண்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சாங் ரியாக்ஷனை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தளபதி விஜய் அவர்களே. பல தடவை சொல்லியாச்சு, ஒருக்கா கூட சொல்லிக்கிறோம், அதுல வந்து சொல்றது எங்களுக்கு பெருமை தான். அண்ட் லியோல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. பர்த்டே அன்னைக்கு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதோட ப்ரோமோவை போட்டு ஹைப்பை ஏற்றி நான் ரெடி தான் தளபதி பாட்டுக்கு பாடிட்டு போயிட்டாப்ல. அதுல இருந்து பாட்டை கேட்கறதுக்கு நாங்க ரெடியா வந்துருக்கோம். அதுல வேற லோகேஷ் கனகராஜ் சார் வந்து என்ன சொல்லி காப்பலன்னா, ஒரு எல்சிவில ஒரு 10 படம் வரப்போகுது அப்படின்னு இன்னும் ஹைப்பை ஏற்றி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. தளபதி வேற லாஸ்ட் அந்த மீட்டிங்ல பாக்கும்போது செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிஜமாலுமே அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா செம்ம கியூட்டா ஹேண்ட்ஸமா இருந்தாங்க. அண்ட் எங்க கடலை கேண்டி சேனல்ல இது வரைக்கும் ஆல் டைம் இவ்வளவு ஒரு 130-140 வீடியோஸ் போட்டிருப்போம். ரொம்ப அதிகமான வியூஸ் பாத்தீங்கன்னா வந்து வலிமையில உள்ள மேக்கிங் வீடியோக்கு தான், கிட்டத்தட்ட 75K வியூஸ் வந்துச்சு. தல ஃபேன்ஸுக்கு வந்து இந்த டைம் என்ன ஒரு பெரிய தேங்க்ஸ். பட் அந்த 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 வியூஸ் ரெக்கார்டை வந்து தளபதி ஃபேன்ஸ் முறியடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆமா, நீ என்ன நினைக்கிற, பிரேக் ஆகுமா? கண்டிப்பா ஆகும்னு நினைக்கிறியா? ஆனா லாஸ்டா போட்ட வியூ வீடியோக்கு 20 minutes தான் ஆச்சு, இது வந்துச்சு 1.2 million மேல போயிடுச்சு. பட் நம்ம வீடியோக்கு வியூ வரணும் இல்ல, அது வருமா? நேத்து போட்ட வீடியோக்கு நல்லா தந்திங்கிட்டே இருக்கு வியூஸ். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னைக்கு உள்ள வீடியோக்கு வந்து வியூஸ் வருதான்னு பார்ப்போம். இது ஒரு சேலஞ்சாவே வைக்கலாம். ஆமா பாப்போம், வீடியோஸ் வீடியோ போடலாம். இது வந்துட்டு நல்ல வியூஸ் போடு பாப்போம். காப்பிரைட் கிளைம் வந்தா கூட நம்ம மியூட் பண்ண மாட்டோம். ஒரு 2-3 days கழிச்சு தான் மியூட் பண்ணோம். இப்பவுமே சொல்லிக்கிறேன், மியூட்டா இருந்து 2-3 கழிச்சு மியூட்டா இருந்ததுன்னா காப்பிரைட் கிளைம் ஆயிருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அண்ட் ரெடியா பாக்குறதுக்கு வாங்க.
சொல்லிட்டு வேற சிங்கத்தை சீண்டாதப்பான்னு சொல்றாங்க. ஒருவேளை யாரோ விஜய் சீண்டிட்டாங்க போல அது. வேற இன்னொன்னு அண்ணன் ரெடி போஸ்டர் ஒட்டுங்கடாங்கிற மாதிரி ஒரு லைன் வருது. ஆமா, அது வந்து தளபதி வந்து அரசியலுக்கு வரப்போறேன், நீங்க எல்லாரும் போஸ்டர் எடுத்து ரெடியா வைங்க அப்படின்னு சொல்றது போல இருந்துச்சு. ரோலக்ஸ் வருவாரா, கமலஹாசன் சார் வருவாங்களா, என்ன எல்லாம் நடக்க போகுதுன்னு ஒன்னும் தெரியல. சரி பாப்போம். இந்த செட்டை பார்க்கும் போது பேக்ரவுண்ட்ல அந்த விக்ரம் படத்துல உள்ள அந்த கிளைமேக்ஸ் சீன்ல உள்ள அந்த செட் மாதிரி இருந்தது, அந்த பாக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சிருந்தது பாக்குறதுக்கு அது போல இருந்தது. ஒருவேளை கடைசி இந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி போன் போட்டு எதுவும் தளபதிகிட்ட சொன்னாப்லான்னு தெரியல. ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு இது என்ன வருத்தம் அப்படிலாம் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் டைட்டிலோட ரிவீல் பண்றதுக்கு ஒரு வீடியோ போட்டாங்கல்ல, அந்த ஒரு டார்க்கா இருந்தது, பிளட் இஸ் ஸ்வீட். பட் அந்த அதுக்கும் இந்த பாட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஒரு வேற ஜானர்ல போனது போல இருந்து இந்த பாட்டை பார்க்கும்போது கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கு. தளபதி வேற 10 பாட்டில் குடிச்சாச்சு, அண்டால கொண்டாங்க வேற கேக்குறாப்ல பாட்டை கேக்க. எனக்கு வந்து லைட்டா வந்து நம்ம துணியில் உள்ள பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு போலயும் தோணிச்சுது. எல்லாருக்கும் அப்படி தோணுமான்னு தெரியல. ஒரு சிங்கிள் பாட்டுல நிறைய அப்டேட் இருக்கு, லோகி யூனிவர்ஸுக்கு உள்ளாடி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு, சான்ஸ் இருக்கு. பட் பாட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வந்து சூப்பரா இருக்கு. விஜய் சார பாக்குறதுக்கு வந்து பகவதியில உள்ள விஜய் சார் போலயும் அப்பப்ப தெரிஞ்சது. அண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா கியூட்டா, வயசு வந்து 49 சொல்லாதான் தெரியுது, 49 பாக்குறதுக்கு ஒரு 28-25 போலதான் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு சிகரெட் வாயில வச்சுட்டு வராரு. அது சிகரெட் இல்ல, அது வீடு போயிலேன்னு சொல்றாப்புல, அது என்னன்னு தெரியல. பட் எல்லாரோட வேண்டுகோள் வந்து தளபதி வந்து இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இளைஞர்கள் கெட்டு போயிருவான்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் பார்த்தா கெட்டு போவாங்க, கெட்டு போகணும்னு அவன் இருந்தா கெட்டு போகத்தான் செய்வான். தளபதி தம் அடிச்சாருன்னா அவன் அடிச்சுதான் ஆகணும்னு இருக்கா என்ன, அவரு தளபதி வந்து படத்துக்கு வேண்டி அடிக்கிறாரு அவ்வளவுதான், அதை அப்படி எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அண்ட் ஒரு இந்த பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க இருந்த ஆங்கிரி மோடு வேற, இந்த பாட்டை கேட்டதும் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ நல்ல மாதிரி வியூஸ் போச்சுன்னா நாளைக்கு ஒரு புதிய ஒரு சேலஞ்சு கொண்டு வரதா இருக்கும். ஆமா, பிரியாணி சேலஞ்சு லெங்தா போயிட்டே இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை.